பிரபு, அதோ மேலே பாருங்கள், மோதகமும் லட்டும் இங்கே உள்ளன. அது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்வது? நான் உன் மீது ஏறி முயற்சி செய்து பார்க்கிறேன். மோதகம் பால கணேசா. அது என்ன சத்தம் பால கணேசா? அம்மா, அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை அம்மா. இந்த மோதகங்களை அந்த மூஷகன் தான் கீழே சேர்ந்து விட்டான். அவன் தான் மேலே ஏறினான். என்னை பாருங்கள், அவ்வளவு உயரத்தில் என் கை கூட எட்டாது. எவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். எனக்கு இரண்டு கிடைத்து விட்டது. இது என்ன? என்ன செய்வதம்மா? தங்களுக்கே தெரியும் அல்லவா எனக்கு லட்டு எவ்வளவு பிடிக்கும் என்று. அப்படியா, நான் அறிவேன். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். வணங்குகிறேன் ஆச்சாரியரே. சிரஞ்சீவி பவ, நான் உனது தந்தை. அந்த பரமசிவனை தரிசனம் செய்ய வந்துள்ளேன். மன்னிக்க வேண்டும் முனிவரே, அவர் இப்பொழுது தவத்தில் மூழ்கி இருக்கிறார். தங்களால் அவரை தரிசிக்க இயலாது. நான் வெகு தொலைவில் இருந்து ஒரு முக்கிய காரியமாக வந்திருக்கிறேன். அவரை தரிசனம் செய்வது எனக்கு மிக அவசியம். அவரை இப்பொழுது தொந்தரவு செய்தால் அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். தாங்கள் சென்று பிறகு வாருங்கள். நீ என்னை அவமதிக்கின்றாய் பாலகனே. நான் பரமசிவனை நிச்சயம் தரிசனம் செய்வேன். அது நடக்காது முனிவரே. அரியா சிறுவனே, பரசுராமனின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. அச்சுறுத்தலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் முனிவரே. தாங்கள் இங்கிருந்து செல்வதுதான் தங்களுக்கும் நல்லது. மிகப்பெரிய அவமானம். இதுவரை தேவர்கள் கூட இவ்வளவு துணிச்சலாக எனது பாதையை தடுத்ததில்லை. தங்களின் ஆணவத்தை எதிர்க்கும் துணிவு என்னிடம் இருக்கிறது. இதற்கு மேல் முன்னேறி வராதீர்கள். நீ பெரிய சாகசக்காரனா பாலகனே? இப்போது எனது தாக்குதலை எப்படி சந்திக்கப் போகிறாய்? பிரபு, இது இறைவனின் ஆயுதமாயிற்றே.
பரசுராமா, மன்னித்து விடுங்கள் இறைவனே, என்னை மன்னித்து விடுங்கள். கோபத்தால் நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். இவ்வளவு கோபமா? தாங்கள் எல்லாம் முனிவர்கள், இதற்காகத்தான் வரம் கேட்கிறீர்களோ? அரியா பிள்ளைகளிடம் சக்தியை காட்டுவீர்கள்? தாயே பார்வதி தேவி, என்னை மன்னித்தருளுங்கள். வேறு வழியின்றி இப்படி ஒரு தவறினை செய்து விட்டேன். மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். தாங்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்பதால் என் மகனின் உடைந்த தந்தம் மீண்டும் இணைந்து விடுமா? அது மீண்டும் இணைய வாய்ப்பில்லை தாயே. ஆனால் உடைந்த இந்த தந்தம் நிச்சயம் வீணாகி விடாது. பால கணேசன் உடைந்த இந்த தந்தத்தால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தாயே. அதை மூ உலகமும் போற்றி புகழப் போகின்றது. அது மட்டுமல்ல, அவரை ஏக தந்தம் என்றும் மக்கள் அறிவார்கள் தாயே. இந்த ஏக தந்த பால கணேசரை மனதார வணங்குகிறேன் தாயே, மனமார வணங்குகிறேன். ஏனென்றால் மகனின் வயிறு நிறைந்தால் ஒரு தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். மிகவும் குறும்புக்காரனாகிவிட்டான் என் கணேசன். ஏன் அனைவரும் இப்படி அமைதியாக இருக்கிறார்கள்? என்ன நேர்ந்தது நண்பர்களே? ஏன் அனைவரும் சோகமாக உள்ளீர்கள்? பிரபு, நாங்கள் பழைய விளையாட்டு விளையாடி விளையாடி சோர்ந்து விட்டோம். புதிதாக ஏதாவது விளையாடலாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் என்ன விளையாடுவது என்று தெரியவில்லை. இது மிகவும் பெரிய பிரச்சனைதான். அட, புது விளையாட்டு கிடைத்து விட்டது. நீங்கள் அனைவரும் இங்கிருக்கும் பூக்களையும் இலைகளையும் கொண்டு வாருங்கள். இப்பொழுதே கொண்டு வருகிறோம். இது என்ன பிரபு? இதை பந்து என்பார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும் பொழுது இதை வைத்துதான் விளையாடுவாராம். இனி நாம் விளையாடலாம். நான் இதை தூக்கி எறிவேன், நீங்கள் இதை பிடிக்க வேண்டும். யார் இதை பிடிக்கிறீர்களோ அவர்கள் இதை மீண்டும் தூக்கி எறிய வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. இப்பொழுது அந்த பந்து காற்றில் பறக்க போகிறது. இந்த விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. இப்பொழுது நான் தூக்கி எறியும் இந்த பந்தை யார் பிடிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். பந்து இப்பொழுது மிகப்பெரியதாகிவிட்டது. பிரபு, அந்த பந்தின் முன்னால் யாராவது வந்துவிட்டால் அவர்களது உயிருக்கே ஆபத்தாகிவிடும். மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேனே நான். இனி நான் உயிரோடு இருக்கவே தகுதியில்லாதவன். எனக்கேற்ற தண்டனையும் வந்து கொண்டிருக்கிறேன். பிரபு, அங்கே பாருங்கள், ஒரு முனிவர் நிற்கிறார். தாங்களா? தங்களை தரிசித்து புண்ணியம் அடைந்து விட்டேன். முனிவரே, உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் ஏன் மரணத்தை எதிர்நோக்கி நின்றீர்கள்? நான் ஒரு பாவி பிரபு, எனக்கு இந்த தண்டனை தான் உகந்தது. என்ன விஷயம் என்று தெளிவாக கூறுங்கள். பிரபு, இறைவனுக்கு பூஜை செய்வதற்கு எனக்கு பொன்னும் வெள்ளியும் தேவைப்பட்டன. அதை பெறுவதற்காக நான் அரசன் அமையிடம் சென்றேன். அங்கே சென்ற பிறகு தங்களின் தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் முனிவரே. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை மட்டும் உள்ளது. சிவனை பூஜிப்பதை விட்டுவிட்டு என்னை மட்டுமே நீங்கள் பூஜிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் அரசே, அப்படி செய்து எனது இறைவனை நான் அவமதிக்க முடியாது. அப்படியெனில் இங்கிருந்து சென்றுவிடு. உன் சிவனிடமே அனைத்தையும் பெற்றுக்கொள். உனக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. அந்த அரசனின் அந்த கசப்பான வார்த்தைகளை என்னால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. பிரபு, எனது இறைவனை பற்றிய அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா? என் மகாதேவரை அவமதிப்பதா? அந்த அரசரை நான் விடமாட்டேன். அமைதி நந்தி, ராஜா அமை துஷ்டனோ பாவியோ கிடையாது. அவன் இப்பொழுது அகங்காரத்தில் அமர்ந்திருக்கிறான். நாம் அவனுடைய அகங்காரத்தை அழித்து விட்டாலே போதுமானது. தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் முனிவரே, பூஜை நிச்சயம் நடக்கும். அதுவும் ராஜா அமைக்கரங்களாலே.
நீ வெற்றி பெற்று விட்டாய் அகம். எப்படி கிருஷ்ண பரமாத்மா பந்தை வைத்து விளையாடிக் கொண்டே காளியா என்ற நாகத்தை அழித்தாரோ, அதே போல நான் ராஜா அமையின் அகங்காரத்தையும் அழித்து விடுவேன். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் பிரபு? இதைத்தான் செய்ய வேண்டும். கூறுங்கள் அலக் நிரஞ்சன். மகாமந்திரி, இன்று யாசகம் பெற எவரும் வரவில்லையா? அலக் நிரஞ்சன், தாங்கள் ஒரு மகான் அரசே யாசகர்கள் என்று கூறினீர்கள், அவர்களே வந்துவிட்டார்கள். கூறுங்கள் முனிவர்களே, என்ன வேண்டும்? முனிவர்கள் வந்தால் முதலில் அவர்களை வரவேற்க வேண்டும் அரசே. ஆனால் தாங்கள் யாசகம் கொடுப்பதை பற்றி பேசுகிறீர்கள். தேவை என்று பேசி எனது நேரத்தை வீணாக்க வேண்டாம். கூறுங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு? அரசே, உன்னை நீ ஒரு இறைவனாக கருதுகிறாய் என்று கேள்விப்பட்டோம். உனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம், உண்மைதான். உமக்கு பூஜை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசே. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன அது? என் தலையில் இருக்கும் ஒரு முடிக்கு சமமான தங்கத்தையும் வெள்ளியும் தாங்கள் தர வேண்டும். அதே போல் வயிறு நிறைய எங்களுக்கு உணவும் அளிக்க வேண்டும். என்ன முடியுமா? அட முனிவரே, நீங்கள் கேட்பதை சற்று நன்றாக கேட்டிருக்கலாமே. உமது வாழ்வு மாறி இருக்குமே. மகாமந்திரி, அவர் விருப்பத்தை நிறைவேற்றி விடுங்கள். எதற்காக காத்திருக்கிறாய் மகாமந்திரி? அந்த நாணயத்தை வை. அந்த முடியுடன் அதை எடை போடு. உத்தரவரசே. ஆமாம், உங்களுக்கு மோதகம் செய்ய தெரியுமா? தெரியும் முனிவரே. அதை செய்து கொண்டு வா மகனே. அப்படியே செய்கிறேன் முனிவரே. எனக்கு வெள்ளத்தோலன லட்டு வேண்டும். எனக்கு தேவை எள்ளுருண்டையும் மோதகமும் தான். எனக்கும் இவருக்கும் உருளைக்கிழங்கு வேண்டும், கூடவே இனிப்பு பலகாரங்களும் வேண்டும். எனக்கு இவர்கள் அனைவரும் கேட்டதை மொத்தமாக கொண்டு வாருங்கள். அப்படியே செய்கிறேன் முனிவர்களே. அதிகமாக உண்டால் வயிறுதான் கெட்டுவிடும். மனதில் கொள்ளுங்கள் நந்தி முனிவரே. உனக்கு வயிறு கெட்டுவிட்டால் என்னிடம் கூறு, நான் வைத்தியரை அழைத்து வருகிறேன். இதைவிட பெரிய தராசினை கொண்டு வாருங்கள். எங்கிருந்து வந்தார்கள் இந்த முனிவர்கள்? இவ்வளவு உண்கிறார்களே! இன்று நான் வசமாக மாட்டிக்கொண்டேன். அரச கருவூலம் தீர்ந்து விட்டால் என்ன அரசே? தங்களின் சிம்மாசனம் இருக்கிறது, நகைகள் இருக்கிறது, தங்களுடைய மகுடத்தை வைத்து கூட இடை போடலாமே. மகாமந்திரி, எனது சிம்மாசனத்தை கொண்டு வா. என்ன மகனே இது? சற்று வேகமாக கொண்டு வா, நாங்கள் எவ்வளவு நேரம் காத்திருப்பது? பிரபு, அந்த முனிவரின் முடி உள்ள பக்கம் என்ன செய்தாலும் மேலே வரவில்லையே. மேலே வந்துவிடும் மந்திரியே, மேலே வந்துவிடும். அரசருடைய மனைவி நகைகள் இருக்கிறது. கொண்டு வா. என்ன முனிவரே? இனி நான் என்ன கூறுவது நந்த முனிவரே? கொடுத்த வாக்கை அவர் காப்பாற்றுகிறாரா என்று பார்க்கலாம். மகாமந்திரி, என்னை எதற்காக அழைத்தீர்கள் அரசே? அரசே, எனக்கு உனது ஆபரணங்கள் தேவை. எதற்காக? அதை பற்றி இப்பொழுது எதையும் கேட்க வேண்டாம். கழட்டி கொடு சீக்கிரம். முனிவர்களின் வயிறு நிறைந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஏப்பம் விட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இன்னும் கொண்டு வா மகனே, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இறைவனே, இனி நான் இவர்களுக்கு எங்கிருந்து உணவு கொண்டு வருவேன்? அரசே, இனி நம்மிடம் இவர்களுக்கு கொடுக்க ஒரு நாணயம் கூட இல்லையே. இந்த முடியை எப்படி சரிசமமாக எடை போடுவது? அரசே, இன்னொரு பிரச்சனை வந்து விட்டது அரசே. முனிவர்கள் நமது உணவு களஞ்சியத்தையே தீர்த்து விட்டார்கள். ஆனால் இன்னும் இவர்களுடைய பசி மட்டும் ஆறவே இல்லையாம். பிரபு, இனி நாம் நம் மக்களிடமிருந்து உணவையும் செல்வத்தையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். அது மக்களுக்கு செய்யும் அநியாயம் மகாமந்திரி. இது அநியாயம் கிடையாது, தன் ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா செய்யும் கடமையாகும். இந்த முனிவர்களின் அவமானத்திலிருந்து தப்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கிறது அரசே. அப்படி என்றால் சரி, உடனே செய்யுங்கள். உத்தரவு அரசே. மக்களின் செல்வத்தையும் வைத்து விட்டேன், ஆனால் அந்த முடிக்கு இது சமமாகவில்லை. இனி நான் என்ன செய்வேன்?
இல்லை, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அரசே, அந்த முனிவர்களிடம் நிச்சயம் ஒரு தெய்வீக சக்தி உள்ளது. அவர்கள் தங்களை சோதிக்கிறார்கள். தவறு ஏதேனும் நிகழ்வதற்கு முன்னால் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஏன் நின்று விட்டாய் மகனே? உணவை கொண்டு வா. முனிவர்கள் பசியோடு இருக்கிறோம். மன்னிக்க வேண்டும் முனிவர்களே, மக்களிடமிருந்து கொண்டு வந்த உணவு களஞ்சியமும் தீர்ந்து விட்டது. என்ன ஆயிற்று அரசரே? உனது பக்தர்களுக்கு உணவு கூட அளிக்க மாட்டாயா? எப்படிப்பட்ட இறைவன் நீ? மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். அகங்காரத்தில் நான் பெரிய தவறை இழைத்து விட்டேன். தாங்கள் நிச்சயம் ஒரு தெய்வீக சக்தி தான். தயை கூர்ந்து தாங்கள் யார் என்று கூறு. முனிவர் சகோதரர்களை என்ன கூறுகிறீர்கள்? பிரபு, தங்கள் விருப்பப்படியே செய்யலாம் என்று இவன் கூறுகிறான். தரிசனம் கிடைத்தது நான் செய்த பாக்கியம் பிரபு. அரசே, உன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும் என்றால் உன்னுடைய நாலா புறமும் நல்ல நண்பர்களையும் நல்ல ஆலோசகர்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இச்சகம் பேசுபவர்களை அல்ல. எனது தவறை நான் திருத்திக் கொள்கிறேன் பிரபு. என்னுடைய மக்களிடம் நான் மன்னிப்பும் கோருகிறேன். அவர்களின் செல்வத்தை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன். யாகம் செய்ய என்னிடம் உரிமை கோரிய முனிவரை வைத்து நான் யாகத்தை தொடங்குகிறேன். ஆனால் இறைவா, உயிர் வாழ நமக்கு உணவு மிகவும் முக்கியம் அல்லவா? ஆனால் அவை அனைத்தையும் தாங்களே தீர்த்து விட்டீர்களே. என் மீது தாங்கள் வீண் பழி போட வேண்டாம் தாயே. நான் குற்றவாளி அல்ல. அரசே, அரசே, அதிசயம் நிகழ்ந்து விட்டது. மிகப்பெரிய அதிசயம். நமது உணவு களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. பாலகணேசா, என் இல்லத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் உன்னுடைய அருள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தாங்கள் வந்துவிட்டீர்களா சுவாமி? பிரசாதம். ராணி இந்துமதி, எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. என்னை போன்ற பேரழகுடைய கணவனை விட்டுவிட்டு உன்னுடைய மனம் இவ்வளவு பெரிய தொந்தியுடைய, இவ்வளவு நீளமான தும்பிக்கை உடையவன் மீது எப்படி செல்கின்றது? நான் அரசன் சித்ராங்கதன். என்னை போன்ற பேரழகன் யாராவது? பிரபு, நான் காட்டிற்கு வேட்டையாட செல்கின்றேன். பாலகணேசா, அவரை மன்னித்து அருளுங்கள். அவர் பேசியதற்கு நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். கருணை காட்டுங்கள். உங்களது அருளும் அன்பும் எங்கள் மீது இருக்க வேண்டும். நீ கூறுவது சரிதான் அகம். நந்திக்கு தொட்டதற்கெல்லாம் அதிகமாக கோபம் வருகிறது. எவ்வளவு பெரிய கோபக்காரன்! கோபம் வந்துவிட்டால் அவனுடைய முகம் மிகவும் கோரமாக மாறிவிடும். ஐயோ, சிறு குழந்தைகள் மட்டுமில்லை, பெரியவர்கள் கூட அந்த முகத்தை பார்த்தால் மிகவும் அச்சப்படுவார்கள். என்ன? ஐயோ, இல்லை, தனியாக இல்லை. நாம் இருவரும் சேர்ந்தே நந்திக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தினமும் அவன் இது போன்ற நம் உடலை அமுத்தி விடுவான். சேவகனே, இவ்வளவு பலமாக வேண்டாம். நிதானமாக, நிதானமாக. உனது தேகத்திற்குள் அந்த நந்தியின் ஆவி இறங்கிவிட்டதா? நந்தி, நீயா? இல்லை, அது வந்து நாங்கள் இருவரும். என் முகம் கோரமாக இருக்கிறதா? இப்பொழுது உங்கள் இருவரையும் நான் அச்சுறுத்துகிறேன். உன்னுடைய ஜாடை மொழி பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். முடியவில்லை. நந்தி தேவா, மனசாட்சியே இல்லையா? என்ன நந்தி, என்ன நேர்ந்தது உனக்கு? ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறாய்?
மீண்டும் அந்த அகமும் பகமும் உன்னை தொந்தரவு செய்தார்களா என்ன? இல்லை பிரபு, அகம் பகமால் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அவர்களுக்கு பாடம் புகட்ட எனக்கு தெரியும். அரசர் சித்ராங்கதனை நினைத்தால்தான் எனக்கு கவலையாக உள்ளது. பிரபு, அவர் எப்பொழுதும் தங்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்கிறார். தாங்கள் ஏதாவது செய்யுங்கள் பிரபு. அரசி இந்துமதி மிகப்பெரிய பக்தை என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அமைதி நந்தி, அமைதி. அரசன் சித்ராங்கதன் உருவமே அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். நந்தி, யாரது? என் முன்னால் வா. இதோ உன் முன்னால் வந்துவிட்டேன், கூறு. அது நான் வேட்டையாடுவதற்காக வழி தவறி வந்து மாட்டிக்கொண்டேன். அரண்மனைக்கு செல்லும் வழியை காட்ட முடியுமா? நீ அரசன் சித்ராங்கதன் தானே? பேரழகன் அல்லவா? உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். பிறகு நாம் இருவரும் சேர்ந்தே வேட்டையாடலாம். அதன் பிறகு நீ தொலைந்து போகும் பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏனென்றால் இந்த காடு எனக்கு சொந்தம். இங்கிருக்கும் ஒவ்வொன்றும் எனக்கு அடிமையாகும். இது அந்த அரக்கியின் காடாயிற்று. அரசர் வேறு அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டாரு. வேண்டாம், நாம் அரசியிடம் கூற வேண்டும். இல்லை எனில் தவறு நடந்துவிடும். இல்லை பாலகணேசா, ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? என் கணவனை அந்த அரக்கி. இல்லை இல்லை, நான் என் பிரபு பாலகணேசனிடம் உதவி கேட்க வேண்டும். ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. கோ 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 குரும தேவ தேவ குரும தேவ. இந்த ஸ்லோகம் எவ்வளவு கடினமாக உள்ளது. உஷகா, ஸ்லோகம் கடினமாக இல்லை, உனது அறிவுதான் கடினமாக இருக்கிறது. பிரபு பிரபு பிரபு! என்ன நந்தி, என்ன நேர்ந்தது? அரசர் சித்ராங்கதனை ஒரு அறைக்கு பிடித்து வைத்துள்ளார் பிரபு. அவள் அவரை திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறார் பிரபு. ஒருவேளை இதற்கு அந்த அரசர் சம்மதிக்கவில்லை என்றால் அவள் அவரை கொன்று விடுவாள். ஒரு வழியாக அரசனின் அந்த பேரழகு உருவம் அவனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டதா? சரி வா மூஷகா, இன்று உனக்கு பாடம் முடிந்தது. வா, இன்று அந்த அறைக்கு நாம் சரியான பாடத்தை புகட்டுவோம். ஒப்புக்கொள் அரசனே, என்னை திருமணம் செய்து கொள். இல்லையேல் இப்படியே கிடந்து நீ இறந்து விடுவாய். அதன் பிறகு அனைவரும் என்னை குறை கூறுவார்கள். நான் உன்னை வேண்டுமென்றே கொன்றுவிட்டேன் என்று. திருமணம் செய்து கொள்ள உனக்கு மிகவும் அவசரமா அரக்கியே? நீங்கள் அனைவரும் யார்? அது சரி, பண்டிதர்களா? எனக்கு திருமணம் செய்து வைக்க வந்திருக்கிறீர்களா? அரக்கியே, அந்த அரசனை விட்டுவிடு. நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ என்னை அச்சுறுத்துகிறாயா? என்னையா? என்னை கண்டு இந்த உலகமே அஞ்சும். நீயோ என்னை அச்சுறுத்த கிளம்பி வந்து விட்டாய். நினைவில் கொள், இது என்னுடைய காடு. இங்கு என்னுடைய ஆட்சிதான் செல்லும். இங்கிருக்கும் இலைகள் கூட என்னை கேட்டுத்தான் அசையும். செல்லுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் செல்வதற்காக அல்ல, உனக்கு பாடம் புகட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இவர்கள் அனைவரையும் பிடித்து கொன்று விடுங்கள். உன் கூட்டாளிகளை நான் என்ன செய்திருக்கிறேன் என்று எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னை கொண்டு விடுவேன் என்று என்னிடமே வந்து கூறுவாய். அஞ்சு விடுவேன் என்று நினைத்தாயா? இப்பொழுது எனக்கும் ஒரு ஆசை வந்துவிட்டது. நீ என்னை கொல்ல வேண்டும், என்னை அச்சுறுத்த வேண்டும். என்ன
தவறாக ஏதேனும் கூறிவிட்டேனா? இல்லை அரக்கியே, நீ தவறாக எதுவும் கூறவில்லை. என் பக்தர்கள் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையாக இருக்க வேண்டும். நீ உண்மையான மனதோடு பக்தியோடு கேட்டாய், அதனால் உன்னுடைய விருப்பத்தை நான் அவசியம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன ததாஸ்து? அச்சுறுத்தும் வேலை என்னுடையது, உன்னுடையது அல்ல. நான் அஞ்ச மாட்டேன், யாரையும் கண்டு அஞ்ச மாட்டேன். யார் நீ? என்னை விட்டுவிடு, விட்டுவிடு என்னை. வாக்களிக்கிறேன், இனி இந்த பூலோகத்திற்கு வரவே மாட்டேன், வரவே மாட்டேன். இங்கிருந்து சென்று விடு, இனி மறந்தும் இந்த பக்கம் வந்து விடாதே. பாலகணேசா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய பேரழகால் நான் பித்து பிடித்து அலைந்திருக்கிறேன். அதனால் நல்லது எது கெட்டது எது என்பது தெரியாமல் இருந்து விட்டேன். பிரபு, நான் தங்களையும் மிக தவறாக பேசிவிட்டேன். என்னை போன்ற பாவியை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள். மன்னியுங்கள் பிரபு. பாலகணேசா, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் கணவனின் உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். பாலகணேசா, நான் எப்பொழுதும் அரசி உங்களுக்கு பூஜை செய்யும் போது அவளை தடுப்பேன். ஆனால் இன்றோ இவளுடைய உண்மையான பக்தியால் தான் நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன். இன்றிலிருந்து அரசி மட்டும் கிடையாது, தினமும் நாங்கள் இருவருமே தங்களை பூஜிப்போம். அரசே, மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது உன் அழகை கண்டு உனக்கு அகந்தை இல்லை. உன் மனைவியின் உண்மையான பக்தியாலும் நற்காரியங்களாலும் நீ இங்கு நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.